Hey, hello gamers, welcome back to the Tamil Gamers Brotherhood aka TGB. Okay guys, welcome back to another video. Happy Sunday everyone. So innaiku Sunday ellaru jolly ah enjoy pannunga. Okay, va nam innaiku video la enna paaka porom appdin pathina moonu vishayangal paaka porom. One vandu nethe solla vendiya vishayam adha solla porom. Appuram pathina innaiku oru kutthu andha motta mannen sonna vera nariya per kochikringa. So one punch man avur per vera enna maathu poche. So avuru pa avurukku vandu andha fist vandirukku adha paaka porom. Kadaisiya pathina andha room card kadaikala nu solrringala. So adha pathiyum paaka porom. Kandipa indha video pathina ungalku sama useful ah interesting ah irukum appdin oru nambike irukku. So இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி மறக்காம ஒரே ஒரு லைக் தட்டி விடுங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் தட்டி கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோல உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம வந்து ஃபர்தரா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 2 மில்லியன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த வீக் செவ்வாய்க்கிழமையோ என்னமோ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து 2 மில்லியன் ரீச் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலில் வந்து கிவ்அவேஸ் கொடுத்துட்ருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவில். ஸோ பூயா லைவில் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் வாங்க, டைமண்ட்ஸ் வின் பண்ணுங்கள். வந்து நீங்கள் வந்து அதில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 டைமண்ட்ஸ் அப்பே கொடுப்போம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பீங்க, மறக்காமல் வந்துருங்க. ஸோ லைவ் எத்தனை மணிக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. லைவ் பார்த்தீங்கன்னா வந்து அதை ஏற்கனவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வந்துருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லைவ் வந்து 9-10 ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் வந்து 9:00 இல்லைன்னா 10:00 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வின் பண்ணலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணி வின் பண்ணிங்கன்னா போதும், ஜாலியாக டைமண்ட்ஸ் வின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நேற்று சொல்ல வேண்டிய ஒன்று வந்து சொல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாப் அப் இவெண்ட்டு தான். ஸோ இது வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, பட் இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதனால் நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ எங்கப்பா இந்த ஒரு டெத் லூட் பாக்ஸ், அதாவது 100 டைமண்ட் டாப் பண்ணால் டெத் லூட் பாக்ஸாக, 500 டைமண்ட் டாப் பண்ணால் வந்து அந்த வால். ஸோ நிறைய பேர் வந்து அந்த வால் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்களா. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ அந்த வால் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கூடாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை எக்யூப் பண்ணிட்டு அப்புறம் அந்த எங்கப்பா அந்த வால் கிரனேட்ல வால் வாலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சவப் கலர் மாதிரி மாதிரியே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வால். ஸோ இந்த வால் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் வால் மாதிரியே இருக்குது, பட் சைடில் மட்டும் லைட்டாக பிளாக் ஆட் பண்ணியிருக்கானுங்க. வேணுங்கிறவங்களாம் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த வாலை பற்றி வேறு என்ன சொல்கிறதுக்குலாம் பெருசாக இல்லை. ஸோ ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட் வந்து இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளாக அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ இதை பற்றி வந்து நான் நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டேன். 10:00 வந்து நாளைக்கு 12 மணிக்கு வரப்போகுது அப்படின்னு போட்டாச்சு. ஸோ யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேடட் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனில் அது அந்த ஃபிஸ்ட் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில பல பலவோட டைமண்ட்ஸ்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த அவ்வளோ பல பலவோட டைமண்ட்ஸ்லாம் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குத்து கை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இதுதான். இதில் ஃப்ரீ ஸ்பின்லாம் கிடையாது, ஸ்டார்டிங் ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து உங்கள்கிட்ட டைமண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லக் அடிச்சிருக்கு, எனக்கு ஒரு லக் அடிச்சிருக்கு, எனக்கே அது அதிசயமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ராயல் வச்சர் ஓ பைசா, டைமண்ட் ராயல் வச்சர் கொடுக்குறதுலாம் ஒரு அதிசயம். அதுவும் 9 டைமண்டில், அடுத்து 19 டைமண்டில் சுற்றுனதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏயூஜி கன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உட்பேக்கர் கன் வந்து 3 நாளைக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, எக்யூ பண்ணிப்போம். அடுத்து வந்து மறுபடியும் 39 டைமண்ட் ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன்னு. ஏன்னா கடைசியில் எல்லாம் வாங்கிட்டு எல்லா டைமண்டையும் போனதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், தலையில் துண்டு போட்டு உட்கார வேண்டியதான். அப்படியே ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்க, அட்டே அட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகும். ஸோ ஓகே, நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 69 டைமண்டில் நமக்கு கிடைத்தது என்னவென்றால் அந்த முட்டை கிடைத்திருக்கிறது, சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் கிடச்சிச்சு. ஓ பாய்ஸா, ஃபிஸ்ட்டு கிடச்சிச்சு, வேறு லெவல். இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் சீரீஸாலுமே. இந்த மாதிரி 99 டைமண்ட்ஸில் அதாவது வெறும் 300 டைமண்ட் கூட எனக்கு ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு கிடச்சிருச்சு. இல்லை இல்லை, 300 ஆயிடுச்சு. ஆச்சா தெரில கைஸ், 300 ஆகலன்னு நினைக்கிறேன். 300 கூட அவ்வளோ, 200 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இதுதான் அந்த முட்டை. ஸோ இந்த முட்டை பார்த்திங்கன்னா அது வந்து ஆபத்தார். அடுத்து பேனர் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம தேடணும்னா அந்த பேனர் மட்டும் நம்மளால் கண்டேபிடிக்க முடியறதில்ல. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோலேயே அந்த பேனர் எங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எந்த செகண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் சத்தியமாக தேடி பார்த்தா கண்டேபிடிக்க முடியல. சரி போடாட்டே அப்படின்ட்டு நான் வந்து காண்டாயிட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா வந்து எவ்வளோ நேரம் தான் தேடுறது ஒரு மனுஷன், அங்கேயும் சுற்றி தேடிட்டு இருந்தேன் பட் வர மாதிரியே இல்லை. ஆனால் போங்கடா டே அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம போயிட்டு இப்போ அந்த ஃபிஸ்ட்டை பார்த்தலாம். ஸோ ஃபிஸ்ட். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பழைய ஃபிஸ்ட்டு. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேனோட கொலாபரேஷன் ஃபிஸ்ட்டு. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் கரெக்டாக குத்தும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கை அப்படியே வந்து அந்த
இந்த சொதக்கு அப்படின்னு அப்படியே நம்ம கை ஃப்ரெண்ட் இது எப்படி தெரியுது அந்த மாதிரி தெரியும். ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி பார்த்திங்கன்னா அதுதான். இதுக்கு பவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பட் இது வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சுன்னா லக்கு, இதே வந்து கடைசி அறிவில் இழுத்து விட்டானுன்னா 1000 டைமண்ட் 1500 டைமண்ட் பிடுங்கிடுவானுங்க. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் லாபிக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் யாராவது சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சுற்றிக்கோங்க. அண்ட் யாராச்சும் டைமண்ட் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் போய் அலுவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழே மணி ஏர்னிங் ஆப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு வந்து டைமண்ட் ஏர்ன் பண்ணு தோணுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 50 ருபீஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அப்படி இப்படி வின் பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஓகே. ஸோ ஓகே, இந்த இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஃபிஸ்ட் ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு வந்து பேர் எதுவும் இல்லை பெருசாக. அடுத்து வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீல் மூவ் ஆன் டு த, அதுக்கு பேர் என்னாவது ரூம் கார்டு கிடைக்காத ஒரு பிரச்சனை. ஸோ ரூம் கார்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே சண்டே கொடுத்துருவானுங்க. பட் நேற்றுன்னு பார்த்து நானும் பார்க்குறேன், ரூம் கார்டே இல்லை. நானும் வந்து என்னடாது நான் இது லைவில் போயிட்டு ப்ரோ ரூம் கார்டு வரல ப்ரோ ரூம் கார்டு வரல ப்ரோ அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே கீழே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அவங்க ஆக்சுவலாக சொல்லியிருக்கானுங்க. என்ன சொல்லியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் இங்கிலீஷில் சொல்லியிருக்கானுங்க, நம்மளுக்கு அது புரியாது, நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி படிச்சிக்கலாம். ஸோ நான் அவன் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, ஆமாம் எங்களுக்கும் தெரியும் இந்த விஷயத்தை பற்றி, எல்லோரும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க எங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா எங்களோட டெவலப்மெண்ட் டீம் வந்து அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க, வேறெல்லாம் எதுவும் பெருசாக சொல்ல. ஸோ இது பக்குன்னு அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க. ஸோ எல்லாத்துக்கும் திரும்ப வந்துடும். ஸோ இது ஸ்டாப்பெல்லாம் பண்ணல அந்த ரூம் கார்டெலாம், ஜஸ்ட் இது ஒரு பக் தான் ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரூம் கார்டு மேட்ரு. கண்டிப்பாக இன்னும் ஒரு நாட்களில் மேபி இந்த வீடியோ போட்டவனையும் இல்லை போடுறதுக்கு முன்னாடி கூட வந்துடலாம். ஏன்னா இது வந்து நான் நைட் 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ மேபி வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு முன்னாடி கூட வந்துடலாம், போட்டதுக்கு அப்புறமும் வரலாம். ஸோ வரது கன்ஃபார்ம், ஏன்னா வந்து பக் இருக்குது, மற்றபடி வரது இல்லை ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரூம் இது. ஸோ ரெண்டு விஷயமே வந்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நல்ல வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன வீடியோ மேக் பண்ணுறதுன்னு தான் தெரில, நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். பட் எதையுமே இது லைவ் வந்து ஃபுல்லாக பண்ணுறங்காட்டி நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுலாம் வந்து அந்த ஒரு அவையும் பண்ணிது. ஸோ முடிஞ்சளவு நம்ம வந்து பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பேசிக்காக, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து பூயா லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஏன்னா ஏகப்பட்ட டைமண்ட்ஸ் கிவே இருக்குது. ஸோ மறக்காமல் பூயா லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 மில்லியன் ஸ்பெஷல் வந்து தெரிக்கோட போகிறோம் ஓகேவா. ஸோ மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நைட் அப்டேட்ஸ்லாம் நேற்று நைட்டே போட்டேன்ல இந்த அப்டேட் ஃபேடர் வீல் இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து அது என்ன இது இன்ஸ்டாகிராம். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் இல்லை போயிட்டு தமிழ் கேமஸ் ப்ரதர்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட்ஸில் வரும். ஸோ இந்த வீடியோ பேசிக்காக அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறோம். ஸோ கீப் வெயிட்டிங் அண்ட் எவ்ரி ஒன் டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். பாய் எவ்ரி ஒன். நல்லா நான்வெஜ்ஜை சாப்பிட்டு கூப்பிடப்பட்டு தூங்குங்கயா இன்னைக்கு. பாய் கைஸ்.